ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நானிலடிக்யூச்சர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பரான எம்மியான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் இது. வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளாவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பவுள் வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். எந்த அவல் இருக்கோ அந்த அவல் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வறுக்க தேவையில்லை. அவலில் வந்து கொஞ்சம் அழகாக நிறைய வந்து டஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நான் க்ளீனாக வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு 2-4-5 டைம்ஸ் கூட கழுவுனா பெட்டரானது. பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த அவல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி, பச்சை தண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கலாம். ஊறினா தான் நம்மளுக்கு வந்து நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இதே நீங்கள் சிகப்பு அவல் எடுத்திங்கன்னா அது வந்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால. அதே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அவல் வந்து அந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா பொசு பொசு பொசுன்னு ஊறி வந்திருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும், கையால் ஈஸியாக பிணைஞ்சு எடுத்துடலாம். இது வந்து நல்லா வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து 1.5 உருளைக்கிழங்கு தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசு சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுவே போதுமானது. நீங்கள் இதில் வந்துட்டு கேரட்டு, பீட்ரூட் அந்த மாதிரி கூட நீங்கள் சீவி கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க வந்து காய்கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. ஸோ இதை வந்து நல்லா ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு மாதிரி. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். காற்றுக்கு தந்தப்போல் கூடவோ குறைவோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் வந்து ஜீரகம் சேர்க்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த போல் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு வரும், அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கனாலே தெரியும், பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்திருக்கு. இது வந்து நம்ம உருண்டையாக எடுத்து நம்மளுக்கு வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம், இல்லை கட்லட் தட்டுற மாதிரி தட்டிக்கலாம், அப்படி இல்லை நம்ம ரோல் மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கட்லட் மாதிரி வடை மாதிரியே இருக்கும், கட்லட் மாதிரியும் இருக்கும், அந்த மாதிரி டைப்பில் வந்து நான் வந்து தட்டியிருந்தேன். கூடவே வந்து ரோல் டைப்பில் கூட நான் செஞ்சு கொடுத்துருந்தேன் குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் வந்து டிசைனாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க பார்த்துட்டு ஓ இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு கொடுத்தேன். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு நீங்கள் வந்து தட்டி தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்தியானதுங்க கூட. அவல் சாப்பிட்டா வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், புதுவிதமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. என் குழந்தைங்கெல்லாம் சூப்பராக சாப்பிட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக வந்துட்டு தேய்ச்சி எடுத்தாச்சு. ஒன்று ஒன்று வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஒன்று வச்சு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு பெரட்டி பெரட்டி எடுத்துக்கலாம். செம்ம வாசனை வந்துச்சு, வீட்டே வாசனையாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடவும் பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் செஞ்சு சாப்பிடணும் போல் தோணுச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் பையன் இனிமேட்டுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். எந்தளவுக்கு சிம்மில் வச்சு செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே வெந்து வரும் நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான எம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அவல் வச்சு செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சுக்கலாம். பாய், டேக் கேர் ஆல்.